அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இது உங்கள் கார்த்திகேயன் முருகன் குன்றத்தூர் ஆடியோ சார்பாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 டால்பி அட்மாஸ் பட்ஜெட் ஸ்பீக்கர் பேக்கேஜோட ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப் தான். இது பயனியரில் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர் HTP076 அப்படின்ற மாடல் தான். இது ஒரு 5.1 டால்பி அட்மாஸ் டிடிஎஸ் எக்ஸ் கேப்பபிலிட்டியோட இருக்கிற ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏவி ரிசீவர், 5 ஸ்பீக்கர், ஒரு பாசிவ் சப்வூஃபரோட ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாகவே வந்துடும். இது ஒரு பட்ஜெட் ஓரியன்டு ஹோம் தியேட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். என்கிட்ட நிறைய பேர் வந்து இல்லை சார், எனக்கு 7.2 இல்லாமல் எனக்கு ஏதாவது 5.1 5.2 டால்பி அட்மாஸ் ஏவி ரிசோர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதில் ஏதாவது ஒன்று இருந்தால் எங்களுக்கு போடுங்க, எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ப போல் நம்மக்கிட்ட வந்து இப்போ ஒரு டெமோ யூனிட் நம்மக்கிட்ட வந்திருக்கு. வாங்க, இதுதான் இதை அன்பாக்ஸ் பண்ணி இதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் என்ன, அதோடய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்னு வாங்க பார்த்துடலாம். ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேருந்து எடுத்து வச்சாச்சு. ஒரு புதுசு ஒரு ப்ராடக்ட் நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த கண்டிஷனில் தான் ப்ராடக்ட் வந்திருக்கு. இது ஒரு டெமோ யூனிட் தான். இந்த ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த கண்டிஷன்ஸை காட்டணும்னு நான் நினச்சேன். இப்போது இருக்கிறது எல்லாமே ரெஃபர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் எக்ஸாக்டாக எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். நம்ம டோட்டலாக ப்ராடக்டை அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீக்கர்ஸும் ஒரு பாசிவ் சப்வூஃபரும் ஒரு ஏவி ரிசீவரும் உங்களுக்கு இந்த பாக்ஸ் கம்ப்ளீட் பேக்கேஜாகவே வந்துடும். ஏவி ரிசீவரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபஸ்ட்டு மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைனியர் VSX326 அப்படின்ற ஒரு 5.1 ஏவி ரிசீவர் தான். பட் ஆடியோ கோடாக் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி அட்மாஸ் DTS-X இது ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். ஒரு ஸ்டாண்டர்ட் 5.1 இல்லாமல் இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஆடியோ ட்ராக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் டெக்னிக்கலி. வீடியோ படி பார்த்தீங்கன்னா இது 4K HDR டால்பி விஷன் HLG சப்போர்ட்டோடய உங்களுக்கு இந்த ஏவி ரிசீவர் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவி ரிசீவர் வந்து 5.1 ஏவி ரிசீவர் வந்து சொல்லி பேக்கேஜ் போட்டிருப்பாங்க. டெக்னிக்கலி இது ஒரு 5.2. நீங்கள் இதில் பாசிவ் சப்வூஃபரும் யூஸ் பண்ணலாம், ஆக்டிவ் சப்வூஃபரும் யூஸ் பண்ணலாம். பட் இந்த பேக்கேஜோட வர்றது ஒரு பாசிவ் சப்வூஃபர் தான். இது ஏவி ரிசீவரோட ஃப்ரண்ட் பேனல் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்வலாக வர பவர் பட்டன், சோர்ஸ் செலெக்ஷன், மாஸ்டர் வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் FM AM ப்ரீசெட் பண்ணுறதாகட்டும், டியூனிங் பண்ணுற ப்ராசஸ் ஆகட்டும், அப்புறம் சவுண்ட் மோட் செட்டப்ஸ் இதுமாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கான மேனுவல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஏவி ரிசீவரோட ஃப்ரண்ட் பேனல். இதுதான் சப்வூஃபரோட ஃப்ரண்ட் வியூவு. அதுக்கப்புறம் 5 ஸ்பீக்கர்ஸ் வந்து வந்திருக்கு. அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட், அதுக்கப்புறம் சரவுண்ட் லெஃப்ட் ரைட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் சரவுண்டாகவும் யூஸ் பண்ணலாம், ஹைட் ஸ்பீக்கர்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். ப்ராடக்ட் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் மின் கண்டிஷனில் ஏவரிஸ் வரும். அண்ட் தென் ஸ்பீக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சல்யூட் மின் கண்டிஷன் வந்துருக்கு ஒரிஜினல் பேக்கேஜோட. சப்வூஃபர் மட்டும் எக்ஸ்டர்னலில் இருந்ததுனால ஒரு சின்ன ஒரு கரைகள் இருக்குது, அது தொடச்சா போயிடும். ஓகே, இதுதான் வந்து ஃப்ரண்ட் வியூ. இப்போது ஏவி ரிசீவரோட பேக் வியூ என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் நம்ம பார்த்துடலாம். நான் முன்னர் போல சொன்ன போல் இந்த ஏவி ரிசீவரோட மாடல் VSX326. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு மேட் இன் மலேசியா ப்ராடக்ட் தான். இதில் பேசிக்காக ஒரு HDMI-ல பார்த்தீங்கன்னா ஒரு 4 HDMI இன்புட்டும் ஒரு HDMI அவுட்புட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் வர HDMI அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ARC ஃபங்க்ஷனாலிட்டியோடையே வந்துடும். இந்த 4 HDMI இன்புட்டும் உங்களுக்கு 4K காம்பாக்டபிலிட்டியோட தான் வருது. டிஜிட்டல் இன்புட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் கோஆக்சல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் FM AM ஆண்டனாவோட இன்புட் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3 அசைனபிள் பண்ணக்கூடிய ஆடியோ இன் லெஃப்ட் LR இன்புட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கொடுத்துருக்காங்க. Zone 2 ஆர் Zone B அது கொடுக்கறதுக்கான ப்ரீஓட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சப்வூஃபருக்கு 2 ப்ரீஓட் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நீங்கள் 2 ஆக்டிவ் சப்வூஃபர்ஸை உங்களால் பயன்படுத்த முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு USB இன்புட் போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பீக்கர் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும் உங்களுக்கு பனானா ஜாக்கும், மற்ற இருக்கிற ஸ்பீக்கர் போர்ட்ஸை வந்து ஸ்ப்ரிங் டைப்பும் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட், அதுக்கப்புறம் இதில் சரவுண்ட் ஆர் ஹைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக ஒரு 7.2 ஏவி ரிசீவரில் சரவுண்டு தனியாகவும் சரவுண்ட் பேக்கை தான் நீங்கள் சரவுண்ட் பேக்காக யூஸ் பண்ணலாம் இல்லை ஹைட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரவுண்டே நீங்கள் ஹை சேனலில் யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு கொடுத்துருப்பாங்க. இதில் சரவுண்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும் பட்சத்தில் உங்களால் ஹை சேனல் பயன்படுத்த முடியாது. ஹை சேனல் பயன்படுத்தும் போது சரவுண்ட் சேனல் யூஸ் பண்ண முடியாது. பட் அயர்ந்தா இருந்தாலும் இந்த ஏவி ரிசீவர் வந்து ஒரு ஹைட் வெர்ச்சுவலைசேஷன் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு 5.1 லேஅவுட்ல இருக்கிற ஸ்பீக்கர் பேக்கேஜில் கூட உங்களுக்கு ஒரு அட்மாஸ் எஃபெக்ட்ஸை கிரியேட் பண்ணுற ஒரு ஃபீலை உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த ஸ்ப்ரிங் டைப்பில் வந்து இந்த ஸ்பீக்கர் போர்ட்ஸில் நீங்கள் சரவுண்ட் இல்லை சரவுண்ட் ஹைட் அது எப்படி வேணால் நீங்கள் பயன்படுத்தலாம். மேக்ஸிமம் இந்த ஏவி ரிசீவரோட கான்ஃபிக் பார்த்தீங்கன்னா ஒரு சப்வூஃபர் ஆக்டிவ் சப்வூஃபர் யூஸ் பண்ண பட்சத்தில் ரெண்டு சப்வூஃபர் பண்ணலாம். இல்லை இந்த பேக்கேஜ் மட்டும் யூஸ் பண்ண பட்சத்தில் மேக்ஸிமம் லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு 5.1 அப்படி இல்லைன்னா 3.1.2 அப்படின்ற ஒரு லேஅவுட்டில் உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த ஏவரியா இந்த பேக்கேஜ் கூடயே வர ஒரு பாசிவ் சப்வூஃபர் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பீக்கர் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஸ்ப்ரிங் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ஏவி ரிசீவரோட பேக் சைட் பேனல். அடுத்தது நம்ம ஸ்பீக்கரோட லுக் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்த்துடலாம். இதுதான் என்டையர் ஸ்பீக்கர் பேக்கேஜோட லுக்கு. மொத்தம் 5 ஸ்பீக்கரும் ஒரு பாசிவ் சப்வூஃபரும் வந்துடும். ஈச் ஸ்பீக்கர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பீக்கரும் உங்களுக்கு 150 watts அவுட்புட்டு அட் 6 ohms கொடுக்கும். இது வந்து ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் கொண்டது, லிட்மீட்டர் எக்ஸ்க்ளூசிவாக வராது. ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல் மின் கண்டிஷனில் வந்திருக்கு. அது பிறகு சப்வூஃபரோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாசிவ் சப்வூஃபர், 120 watts அட் 6 ohms உங்களை டெலிவர் பண்ணோம். ஆல்ரெடி நம்மளோட ஏவி ரிசீவரில் பாசிவ் சப்வூஃபர் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே ப்ளக்இன் பண்ணாலே போதும், இதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பவர் கட் வராது. பட் இல்லை எனக்கு இந்த சப்வூஃபரில் பஞ்ச் பத்தில் ஒரு ஃபியூச்சரில் நீங்கள் யூஸ் பண்ணும் போது அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இதில் ஒரு ஆக்டிவ் சப்வூஃபராகவும் நீங்கள் ஆட் பண்ண முடியும். அதுக்கான ப்ரீ அவுட்டும் வந்து ஏவி ரிசீவரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் என்டர் ஸ்பீக்கர் பேக்கேஜோட கான்ஃபிகரேஷன். இது ஓவராலாக அவுட்புட் இவங்க சொல்கிறது ஸ்பெக் படி பார்த்தீங்கன்னா ஆல் டுகெதர் எல்லாத்தோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 870 watts அவுட்புட் கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த கம்பெனியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் இருக்குது. எனக்கு ஒரு பட்ஜெட்டில் ஒரு 5.1 செட்டப்பாக இருந்தாலும் அதில் டால்பி அட்மாஸ் DTS6ஓட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேக்கேஜை பிளைண்டாகவே போகலாம் எந்தவித டவுட் இல்லாமல். ரீசன் என்ன, ஒரு 10x10 இல்லை 10x12 இந்த மாதிரி ஒரு காம்பாக்ட் வீடாக இருந்தாலும் சரி, இதில் வந்து ஒரு எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு ஃபீலும் இருக்கணும். அதே போல் ஃபியூச்சரில் எனக்கு ஏதாவது ஒரு அப்கிரேட் பண்ணணும், லைக் ஒரு ஆக்டிவ் சப்வூஃபர் போட்டு கூட நான் அப்கிரேட் பண்ணிக்கிறேன். இப்போ இருக்கிற பட்ஜெட்டில் எனக்கு சப்வூஃபரும் இருக்கணும், அது எனக்கு போதுமானது அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த பேக்கேஜ் போகலாம். இந்த பேக்கேஜோட ப்ரைஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபோன் நம்பரும் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். பேமெண்ட் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன்பே, ஜிபே, பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், இல்லை நான் நேரில் வந்து பார்த்து டெமோ பார்த்து செக் பண்ணி கேஷ் ஆன் கேரி மோடில் எடுத்துக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். நம்ம ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி அக்ராஸ் இந்தியா பார்சல் சர்வீஸ் மூலியமாகவும் கொரியர் சர்வீஸ் மூலியமாகவும் நம்ம வந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு டிஃபெக்ட் டேமேஜ் இல்லாமல் தான் உங்களுக்கு வரும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஓகே, எனக்கு இந்த ப்ராடக்டில் வந்து ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். ரீசன் என்ன, இந்த பட்ஜெட்டில் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் இந்த கண்டிஷனில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் நான் சொல்லுவேன். ஸோ யாருக்காவது எனக்கு பட்ஜெட்டில் எனக்கு ஹோம் தியேட்டர் சிஸ்டம் வேணுன்றவங்க இது கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம், நான் கண்டிப்பாக ரெக்கமெண்டும் பண்ணுவேன். ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். மீண்டும் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன் முருகன். முக்கியமாக எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி. தேங்க்யூ.